السلام عليكم ورحمة الله وبركاته. غني دركوريه، إلهام الله الله جل شأنه تعالى من الله ديار غلة. إسلام غورم، فورلي ألين راء، إند تودري لاء. نام ثبيرت كولل بنديه، فورلا دارات لاء. وطي مكيم أنا ذي ينبدي، نامو بارت ورغرام. نوطي نا يدي ينبدر كاه بندي، نبي نخالتي لولل، كوركل وانغلا إلهام نامو ألاس بندي نلاقيه، نامو تلا بترغرام. إلنا ذكية دارتم لام بيرم. يدي وطي لين ثري لين نا. சும்மா பயாங்க கேக்குற மாதிரி போயிடும். வட்டினா அது அமுல்படுத்தினா அதெல்லாம் தவிர்த்து கொள்ளணுங்கிறதுக்கு தான் நவீன காலத்தில் எதெல்லாம் வட்டின்னு சொல்கிறாங்களோ அதை பற்றி சொல்கிறோம். அதை இதில் அப்பப்போ கேள்விகள் வர்ற காரணத்தினால அவற்றையும் இணைத்தே சொல்ல வேண்டியிருக்கிறது. முதலாவது நேற்று இந்த கிரெடிட் கார்டு சம்பந்தமாக நம்ம சொன்னோம். கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அதில் வட்டி தருவதாக ஒப்புக்கொள்கிறேன் என்று கையெழுத்து போடுறாங்க. கையெழுத்து போடுறாங்கள போட்டுட்டு அவங்க வட்டி கொடுக்காமல் இருந்தால் 45 நாளைக்குள்ள அந்த பணத்தை செலுத்தி விட்டார்களே ஆனால் வட்டி வாங்கின குற்றம் வராது. வட்டி வாங்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க இல்லையா, அந்த குற்றம் வரும். அது ரெண்டு குற்றத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் கொள்ளுவேன்னு சொல்றது வேற, கொள்றது வேற. அப்ப வந்து கிரெடிட் கார்டுக்கு வட்டி தருவேன்னு சொல்லுவது வந்து ஒருத்தர் கொள்ளுவேன்னு சொன்னால் எந்த அந்தஸ்துல வருமோ அந்த அந்தஸ்துல வரும். ஏன் அந்த வார்த்தையை சொன்ன, கொலை குற்றம் சுமத்துவானா அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நம்ம சொன்னமே தவிர அது குற்றம் இல்லைன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அதுல கூட ஒரு சகோதரர் வந்து ஒரு ஹதீஸ் ஆதாரமா வச்சு ஒரு கேள்வி நேற்று எழுதி கொடுத்திருக்காரு. என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, ஒரு மனிதன் வந்து நல்ல காரியத்தை செய்ய நாடி அதை செஞ்சிட்டா 10 நன்மை, நல்ல காரியத்தை நாடி அதை செய்யாம இருந்தா 1 நன்மை, கெட்ட காரியத்தை நாடி அதை செய்யாம விட்டுட்டாருன்னு சொன்னா அதுக்கு 1 நன்மை, கெட்ட காரியத்தை செஞ்சிட்டாருன்னு சொன்னா அவருக்கு 1 தீமை எழுதப்படும் அப்படின்னு 4 ரசூலுல்லாஹி பிரிக்கிறாங்க. இது பலமுறை உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் தான். இதுல அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, கெட்ட காரியத்தை நாடி நினைத்து விட்டு அதை அவர் செய்யல என்று சொன்னா அவருக்கு ஒரு கூலி தானே கிடைக்குது. கெட்ட காரியத்தை பொறுத்த வரைக்கும் செஞ்சா தானே தண்டனை கிடைக்கும். இவர் என்ன வட்டி கொடுக்கவா செஞ்சிட்டாரு, வட்டி வாங்கவா செஞ்சிட்டாரு அப்படிங்கறதுனால அது குற்றம் இல்லைன்னு தானே நீங்க சொல்லணும் அப்படின்னு ஒரு சொன்னாங்க. அந்த ஹதீஸ் இருக்குது புகாரியில 6491வது ஹதீஸாக அது இடம்பெற்று இருக்கிறது. ஆனா அவர் அந்த ஹதீஸ தப்பா வழங்கிட்டு கேள்வி கேட்கிறாரு. அந்த ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, நினைக்கிறதுக்கு தான் இருக்குது. சொல்வது என்பது மனிதனுடைய ஒரு செயல். அது சொல்லு என்பது என்ன செய்யறது, மனசுல நான் ஒரு ஆளை கொள்ளணும்னு மனசுல நினைக்கிறேன். யாரா என்ன கேள்வி கேட்பீங்களா, என் மனசுல இருந்து யாருக்குமே தெரியாது. உன்னை கொண்டு விடுவேன்னு சொன்னா கண்டிக்கு வந்துருவீங்க. அப்ப வந்து இந்த சொல்லு என்பது இருக்கிறத அதுவும் மனிதனுடைய நன்மை தீமைகள் ரெக்கார்டு செய்யப்படும். மனசில் நினைக்கிறது வந்து ரெக்கார்டு செய்யப்படாது. அதுவே மலக்குகளுக்கே தெரியாது மனசுல என்ன நினைக்கிறோங்கிறது வந்து அவங்களுக்கு மலக்கு தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா யல்ஃபிலு மின் கவுலின், எந்த சொல்லை அவர் பேசினாலும் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், அதை பதிவு செய்யக்கூடிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் நல்லா சொல்றான். பேசுறத பதிவு செய்யறாங்களே மாணவர்கள், அவங்களுக்கு கூட எது வரைக்கும் தான் போக முடியும், வெளியில செய்யறதையும் வெளியில சொல்றதுக்கு தான் போக முடியும். மனசில் நினைக்கிறது அவங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் கூட தான் தெரியும், மலக்குகளுக்கு கூட அதை கண்டுபிடிக்க இயலாது. அதனால வந்து அந்த ஹதீஸ் எதை சொல்லுதுன்னு கேட்டா, மனசுல ஒருத்தன் நினைக்கிறான் நீ திருடணும், நீ கொள்ளடிக்கணும், நீ கோல் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். இப்படி வேணாமே விட்டுட்டான். இதுக்கு தான் கூலி. இதை வெளிப்படையா வாயினால சொன்னா சொன்னதுக்குன்னு ஒரு பாவம் இருக்குதுல்ல. இதுக்கு என்ன ஹதீஸ், இதுக்கு என்ன ஹதீஸ்ல இருக்குன்னு கேட்டா, அதே புகாரியில ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ தஜாவஸ லி அன் உம்மத்தி, என் சமுதாயத்திற்கு அல்லாஹ் மன்னித்து விட்டான். எதை மன்னித்து விட்டான்னா, மா வஸ்வஸத்து பிஹி சுதூர்ஹா, உள்ளங்களில் ஏற்படுகிற தீய எண்ணங்களை மன்னித்து விட்டான். என்னத்தை வேணாலும் மனசுல நினைப்பு வரட்டும், கொஸ்டினே கிடையாது. வஸ்வஸாவுக்கு என்ன கிடையாது, அதுக்கு வந்து எந்த விதமான வாயால் சொல்லாத வரைக்கும் அதை வந்து அல்லாஹ் மன்னித்து விட்டான்னு சொல்லிட்டு, மாலம் தமல் அவு தகல்லம், அதை செயல் வடிவம் கொடுக்காத வரை, வாயால் பேசாத வரை, வாயால் பேசிவிட்டால் அது குற்றம் தான். ஒரு தீய காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு மனசுல நினைத்தால் குற்றம் இல்ல, தீய காரியத்தை செய்வேன் சொல்லிவிட்டால் ஏன் சொன்னேங்கிற குற்றம் வரும், ஏன் செஞ்சேன்னு குற்றம் வராது. ஏன் அப்படி ஒரு தப்பான காரியத்தை செய்வேன் நீ வந்து அறிவிச்ச, அந்த குற்றம் வரும்ன்றது இருக்கு. பேசுறதும் எழுத்துறது மார்க்கத்தில் ஒண்ணுதான். ஒரு ஆளை வந்து உன்னை செருப்பால் அடிப்பான்னு என்ன செய்றீங்க, நேரடியா சொல்றீங்க, அதையும் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறாரு. போஸ்ட் கார்டில் அனுப்புறீங்க, அப்ப அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறாரு. எழுதுனது வேற, பேச்சு வேற, நம்ம எடுத்துக்கிறோமா, எஸ்எம்எஸ் அனுப்பினா சண்டைக்கு வந்துருவாரு. எஸ்எம்எஸ்ல உன்னை கொள்ளாமல் விட மாட்டேன்னு செய்வாரு, அதை கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாரு. நேர சொன்னால் வாயினால சொன்னால் எந்த அர்த்தமோ அதே அர்த்தம் தான் எதுக்கு உண்டு, எழுத்துக்கு உண்டு. சில நேரத்தில் எழுத்துக்கு வெயிட்டு கூட கூட வந்துடும், வாயினால சொன்னா அப்படி சொல்லலேன்னு மறுத்துடலாம், எழுத்து வந்து மறுக்க இயலாது, எழுத்தான் கொஞ்சம் உறுதியானது. அவ பேசுவதற்கு சொன்னது எதுக்கு பொருந்து, எழுத்துக்கும் பொருந்தும்.
அதனால வட்டிக்கு நான் ஒத்துக்கிறேன். நீ எழுதுனது குற்றம் தான், அது மனசுல நினைச்சாருன்ற அளவுக்கு எடுத்துக்கொள்ள இயலாது. அதே நேரத்தில் அது என்னென்ன புரிஞ்சுக்கிற கூடாது, நம்ம வட்டியைத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், பொருளாதார அடிப்படையில் உள்ள மேட்டரை பேசுறதுனால அந்த பொருளாதாரம் ஹராமா, அது ஹராம் இல்ல. அதன் அடிப்படையில் அவர் வாங்குற சாமான் வந்து ஹராமா, கிரெடிட் கார்டை பயன்படுத்தி அந்த ஜாமான வாங்கினால் நீ எப்படி வட்டிக்கு வாங்கினா நல்லா கேட்க மாட்டான். எப்ப கேட்பான், அந்த 45 நாளைக்கு பிறகு ஒரு பணத்தை கட்டினாரே ஆனால் தான், வட்டி கொடுத்தாரே ஆனால் தான், நீ ஏன் வட்டி கொடுத்த நல்லா கேட்பான். அந்த ஹராம் பொருளியல் அந்த அந்த வட்டத்தில் வருமானம் வராது. பொருளாதாரத்துக்கு வெளியே உள்ள நீ ஒரு தப்பானதை செய்யறன்னு ஒத்துக்கிட்ட, அந்த குற்றம் வருங்கிறதுக்காக தான் நினைஞ்சோம், வேறுபடுத்தி சொன்னோம். இதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிற வேண்டியது. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த குலுக்கி போட்டு செய்யறது குலுக்கல் சீட்டு, குலுக்கல் சீட்டு வந்து அது லாட்டரி மாதிரி இருக்குதே, என்ன சொன்னோம்ல, சீட்டை ஏழை சீட்டு கூடாது, 10 பேர் ஒன்னா பணம் போட்டு யாரு பேர் வருது அவங்க என்ன செய்யறது, முதல் எடுத்துக்கிறது, அடுத்த மாசம் ரெண்டாவது அவர் எடுத்துக்கிறது, மூணாவது அவர் எடுத்துக்கிறது, இந்த சீட்டு குலுக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து லாட்டரி மாதிரி சூதாட்டம் மாதிரி தானே இருக்குது. குலுக்கி போட்டு எடுத்தா சூதாட்டம் தானே, லாட்டரி சீட்டு வாங்குறாங்க, எல்லாரும் வாங்குறாங்க, எல்லாத்தையும் ஒன்னா போட்டு குலுக்கி எடுப்பான், எந்த நம்பர் வருது அவருக்கு என்ன செய்வான், ரூபாயை கொடுப்பான். அதுவும் இந்த இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு கேட்டுட்டு, இந்த குலுக்கல்ங்கிறத எப்படி மார்க் அனுமதிக்குன்னு கேட்கறாங்க. குலுக்கல்ங்கிறது மார்க் அனுமதிக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூருக்கு போனார்களே ஆனால் எந்த மனைவி அழைத்து செல்வது என்பதற்கு என்ன செய்வாங்க, அந்த சீட்டு குலுக்கி போட்டு யார் பேர் வருதோ அவங்களை அழைச்சிட்டு போவாங்க. அப்ப யாரை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுல எல்லாரும் மனைவிங்கிறது சமமாயிருவாங்க. ஒரு ஆளுக்கு முன்னுரிமை கொடுக்கறதா இருந்தா அவருக்கு ஒரு ஏதாவது ஆதாரம், ஒரு வித்தியாசம், ஏதாவது காரணம் வேணும். அந்த காரணத்துக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டா சீட்டு குலுக்கி போடுவாங்க. இது புகாரியில 2594, 2688, 2879, 4750 இந்த ஹதீஸ்கள் எல்லாம் சீட்டு குலுக்கி போட்டு பிரயாணத்தில் யாரை கூட்டிட்டு போறது முடிவு எடுப்பாங்கன்னு இருக்குது. அப்ப இது வந்து மார்க்க அனுமதிக்கிறது, நல்ல ஆதாரத்தை விளைவிக்கிறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் ரெண்டா வளர்க்கிறேன். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ரெண்டு பேருடைய ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வரும் பொழுது ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா, சத்தியம் பண்ணுங்கப்பான்னு சொல்றாங்க. நீ சத்தியம் பண்ணுறோம்னா, நான் பண்றேன் நான் பண்றேன், ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, போட்டி போடுறாங்க. ரெண்டு பேரும் சத்தியம் பண்ண தயார்னு சொன்னா அப்ப யார் பண்றது, ஒரு விவகாரம் சிவில் வழக்கு வந்துருச்சுன்னு சொன்னா சத்தியத்தின் மூலமாகவும் என்ன செய்யலாம், அதுக்கு தீர்வு காணலாம். அது எப்படி தீர்வு காணலாம்னு கேட்டா, இது என்னுடையது உங்களுடையதுன்னு சண்டை, இது யாருடையது, இது என்னுடையது நான் சொல்றேன், நீங்க உங்களுடையதுன்னு சொல்றீங்க, இதுக்கு மார்க்கத்தில் எப்படி தீர்க்கணும்னு கேட்டா, இது யார் கையில இப்ப இருக்குன்னு பாக்கணும். என் கையில இருந்துச்சா என்னுடையதான் அது, நீங்க யார் கையில இல்லையா அவர் என்ன செய்யணும், அவர் வந்து ஆதாரத்தை கொண்டு வரணும். உன்னுடையதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம், ஆதாரம் இல்லையா, இது நான் தானே கையில வச்சுக்கிறேன், அல்லாம சத்தியமா என்னுடைய இது நான் சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருக்க வேண்டியதான். அவர் ஆதாரத்தை கொண்டு வந்தா தான் இது வந்து அவருக்கு போகும். உங்க இதையே நான் கள்ளத்தனமா பரிச்சனை வச்சுக்கிட்டேன், ஆனா கேஸ் என்கிட்ட ஒரு நீதிபதிட்ட போகுது, நீதிபதி மனுஷன் தெரியாது, உங்க இதை பரிச்சனா அது என்னுடையதான் நீதிபதிக்கு தெரியுமா, தெரியாது. அப்ப என்கிட்ட அந்த பொருள் இருக்குது, யார் கையில இருக்குதோ அவர் தான் பொருளுக்கு சொந்தக்காரர், ஆதாரம் இருக்குது. உங்க பொருளா